வணக்கம் தமிழ் மக்களே, நான் உங்க ஸ்ரவன். லாஸ் ஏஞ்சலஸ் கலிபோர்னியால இருந்து இன்னைக்கு நாய்களை எப்படி வீட்டுக்குள்ள வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்து பப்பீஸை வாக்கிங் கூட்டிட்டு போனோம். நான் எப்படி வாக்கிங் கூட்டிட்டு போறேன்னு பாருங்க. வாக்கிங்னா வாக்கிங் கிடையாது, ஏன்னா வெளியே குளிருது. ஸோ இந்த டைம்ல வாக்கிங் கூட்டிட்டு போக மாட்டேன். 12 மணி தான் கூட்டு போவேன். ஃபுல்லா இதுல தூங்குவோம். அதுங்க இடம் வந்து தூங்கிட்டு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் இதுக்கெல்லாம் கீழே தான் கூட்டு போனோம். ஏன்னா வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. அது எப்படின்னு நான் அவங்க சொல்றேன். ஓகே, வாங்க போலாம். வெளியே வந்தாலே எங்களுக்கு கொஞ்சம் அதுங்களை கொஞ்சம் கண்டெயின் பண்ணி வைக்கணும். ஏன்னா இந்த எக்ஸைட்மெண்ட்லயே எனக்கு யூரின் போனாலும் போயிடும். இந்த வயசுல போகாது. இப்ப 7 மந்த்ஸ் எத்தனை மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரியல. உட்கார் உட்கார் சிட் 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 உட்கார் உட்கார் பப்பி உட்கார் உட்கார் சொன்னா கேக்க உட்கார் ஆரா வா ம் சரி உட்கார் 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 பப்பி குட் கேர்ள். அது இங்க அழகா போய் ஆர்ப்பாட்டமா இருக்கு பாத்தீங்களா. இப்படிதான் இருக்கும். தினைக்கும் காலையில இப்படிதான் போடணும். போடு போடு. நான் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸோட கழுத்துல மட்டும் கட்ட மாட்டேன், இந்த மாதிரி கட்டுவேன். உடம்பு ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு இப்ப ஒரு ஹார்னஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்னஸ் போடுறப்ப பாத்தீங்கன்னா அழகா உட்காந்துக்கும் இந்த மாதிரி. ஆனா என்ன மூஞ்சிய லைட்டா நக்கும். அது கொஞ்சம் உஷாரா நீங்க பாத்துக்கணும். அவசரப்படக்கூடாது. இந்த புள்ள வந்து நல்ல புள்ள. இந்த புள்ள வந்து எதுவுமே பண்ணாரு. கேமரா காய் சொல்லு சொல்லிட்டியா. சரி சரி, இப்ப நம்ம கீழே போறோம் வாங்க. பாத்து பாத்து காலை சுத்திட்டியா. இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா கிடோ. அட இங்க வா, காலை சுத்திட்ட பாரு. இங்க மாதிரி எடுத்து விடுற. இங்க வா. வெயிட் பண்ணு. ஆயிரம் வீட பூட்டணும். அதில் ஸோ இப்படி ரெண்டும் வாக் பண்ணோம். ஷெரவலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்னா பயம். அதனால அது வந்து யாராச்சும் போனாங்கன்னா வெயிட் பண்ணணும். ஏன்னா அவங்க பயந்துடுவாங்க. ஸோ அதனால வெயிட் பண்ணுறது நல்லது. சரி வரா பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் ஓட்டி ஓட்டி பார்க்குறதா இருந்தால் கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி காலையில் நான் வந்து இந்த வீட்டில் இருக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் கீழே வரைக்கும் போகணும் அப்படின்னா ஸ்டெப்ஸில் கூட்டிட்டு போகலாம், அப்படி லிஃப்ட்டில் கூட்டிட்டு போகலாம். நான் ஏன் லிஃப்ட்டில் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னா, இதுங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸில் இறங்க விட்டோம்னா இறங்குறப்ப சம்டைம்ஸ் யூரின் போனாலும் போயிடுங்க. அதனால் மோஸ்ட்லி லிஃப்ட் தான் கூட்டு போவேன். நீங்களும் டால் பில்டிங்ஸ் ஏதாவது இருந்தீங்கன்னா லிஃப்ட்டில் கூட்டிட்டு போங்க, அதுதான் நல்லது. லிஃப்ட் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுங்களே உள்ளே போயிடும். எனக்கு அப்படி தான் சர்வர் அவ்வளோ மாட்டிடுச்சு. கம் ஆன் போலாமா? திங் இந்த அது லிஃப்டில் ஏறி ஏறி இப்படி பண்ணி தர லிஃப்ட் திறக்கணும் திறக்கணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆ
போ. குப்பை வண்டி குப்பை அழுது. இது ஒரு நல்ல சீன், நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து சர்வரா டாய்லெட் போவோம். கரெக்டா 1000 டாய்லெட் போவோம். அடுத்தது நாங்கள் வந்து டூ பாத்ரூம் போக போகிறோம். அதை நாங்கள் என்ன, நான் இல்லை, அதுங்க ரெண்டும் போவோங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஸோ அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுதான் வந்து அமெரிக்கன் குப்பை வண்டி. அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஆயிரா வா, போகலாம் போகலாமா போகலாமா வா போகலாம் வா, லெட்ஸ் கோ வா. ஸோ இதுதான் வந்து டூ பாத்ரூம் போகிற ஸ்பாட்டு. இது நீங்கள் பார்க்க வேணாம். யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெட் வேஸ்ட் டிஸ்போசல்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடம் இருக்குது. அது இந்த இடம் தான் அது. அங்கே பார்த்தீங்கன்னா கவர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கவர்ஸில் வந்து உள்ள கையை விட்டு அந்த டாய்லெட்டை வந்து எடுத்து அப்படி போடணும். டாய்லெட்னு சொல்கிற பீசஸ் எடுத்து அப்படி போடணும். பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு பார்த்தீங்களா, பெட் வேஸ்ட் டிரான்ஸ்மிட் டிசீஸ் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ பெட் வேஸ்ட் வந்து டிசீஸை வந்து பயங்கரமாக டிரான்ஸ்மிட் பண்ணோம். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில். வாங்க போகலாம், வீடு போகலாம். இல்லை வெயிட் பண்ணு, சரிடா அப்புறம் வாங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஆ கீழே போடு, ட்ராப் இட், ம் குட் கார். மறுபடியும் நாங்கள் லிஃப்டில் ஏறிட்டோம். இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். இந்த நாயகாக்கு வந்து இப்படின்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் அந்த பயம் இருக்குது. ஸோ அதிகமாக சவுண்டு கேட்டால், ரொம்ப சத்தம் ஜாஸ்தியாக இருந்தால், வெளியே ஆளுங்கள்லாம் வந்தால் அது ரொம்ப பயந்துக்கும். பார்த்தீங்கன்னா பேர் கூட கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சிறுவர் அப்படி உட்காந்துருக்கு பாருங்க. ஆனால் நாயரா பார்த்தீங்களா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ உங்கள் டாகை நின்று நீங்கள் அது அது எப்படி இது மைண்டு வேலை செய்யுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து வீட்டிலலாம் வளர்க்க முடியும். இப்போ 1000 வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியே கூப்பிட்டு போனோம்னு வச்சுங்களேன், எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி பண்ணும். வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ஆனால் சர்வரா அப்படி கிடையாது. சர்வரா வந்து எங்கே போனாலும் கூட இருந்துக்கும். நீட்டாக இது சர்வரா, இது 1000 ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சர்வரா வா போகலாம். இவா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இங்கேயே இதை கழட்டிடுவேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு அதை ஃப்ரீயாக விளாடணும் அப்படின்றதுக்காக. தெல் கட் கட். சரி, வீட்டுக்குள்ளே போகிறோமா? இது ஆக்சுவலி கழட்டி விட்டால் கூட இங்கே தான் நிற்கும். அதை எங்கேயும் ஓடிடாது நம்மளை விட்டு. ஏன்னா அது எங்களுக்கு தெரியும், வெளியே போனால் சாப்பாடு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு. நேராக அதுக்கு எங்கே போகணும்னா கிரேட்டுக்குள்ளே தான் போவோங்க. அது உங்களோட வீட்டுக்குள்ளே தான் போவோம். சரி, காட்டுறோம். இப்போ 1000 பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கா? 1000 ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்து பார்த்தீங்களா? ஏன்னா அதுக்கு தெரியும், இப்போ நான் தண்ணி கொடுப்பேன், தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. ஆனால் சர்வரா வந்து கொஞ்சம் லைட்டாக மாறணும் முடியும். ஆனால் உள்ளே போகணும்னு சொன்னால் போகும் பாருங்கள். ஹே குடி, கிரேட், சிட் டவுன். ஓகே, ஒரு ரெண்டு உட்காந்துருச்சு. இப்போ வந்து இதுங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம். ஸோ காலைல எப்போவுமே ஃபஸ்ட்டு வேலையாக அதுங்களுக்கு தண்ணி தான் வைக்கணும். இந்தா இதுங்க வந்து இப்போ வெயிட் பண்ணுங்க, உள்ள கிரேட்டுக்குள்ளே வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் தண்ணி கொடுக்குற வரைக்கும் தண்ணி குடி. எப்பவுமே தண்ணி குடிக்கிறப்போ ஒரு பழக்கம் வச்சிருக்கேன். என்னன்னா, நான் ஹேண்ட் ஷேக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பழக்கம் வச்சிருக்கேன். அவங்களுக்கு வந்து அந்த மேடம்க்கு வந்து தண்ணி வேணாம் போல் இருக்குது. அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு விளையாடுறதுக்கு.
யூஎஸ்ல வந்து ஆக்சுவலி எப்படின்னா 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் டாக் வந்து கொடுப்பாங்க. 2 மந்த்ஸ் வந்து அது மதர் கிட்ட இருக்கும். அந்த அந்த 2 மந்த்ஸ் அந்த பிரீடர் வந்து பாத்துக்கிறதுக்காக தான் அவ்வளோ காசு இல்லை ஆக்சுவலி. ஓகேங்களா? காலையில சண்டை போடாது, காலையில சண்டை போட ஆரம்பிச்சிச்சிங்க, சாரி இன்டர்ப்ட் ஆனதுக்கு. ஸோ அந்த 2 மந்த்ஸ் பிரீடர் அந்த டாகை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அது வளர்க்குறதுக்காக தான் அந்த அந்த 2 மந்த்ஸுக்கு சாப்பாடுலாம் கொடுக்கறதுக்காக தான் வந்து அவ்வளோ காசு சார்ஜ் பண்ணுவாங்க. செவினஸ்கி வந்து ஒரு விதமான பிரீட் ஓகேங்களா. இப்போ என்னோட ப்ரீட் வந்து செவினஸ்கி, நான் வந்து அதுக்கு வேறு மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும். ஆனால் பொதுவாக எல்லா டாக்ஸுக்கும் உங்களை ட்ரைனிங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் டாக் வாங்கின புதுசில் அது வந்து சொன்ன பேச்சாலும் கேட்காது, எதுவுமே தெரியாது அதுக்கு. நீங்கள் தான் அதோட பேரண்ட்டு, நீங்கள் தான் அதோட அம்மா அப்பா அப்படின்னு நினைக்கும் வந்து. அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு லீடராக, நீங்கள் வந்து ஒரு லீடர் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிங்க. அது வரைக்கும் வந்து சொன்ன பேச்சாலும் கேட்காது அவ்வளோவா. ஸோ நான் வந்து வாங்கும் போது 2 மந்த்ஸில் வாங்கினேன். 2 மந்த்ஸில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடு மாறினேன். ஏன்னா வந்து அந்த பழைய வீட்டில் வந்து சைபீரியன் ஹஸ்கி பிரீட், இங்கே வந்து பிரீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிரீடு வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வீடு மாறினேன். ஸோ வீடு மாறிட்டு இப்போ ஃப்ளோர் வந்து கார்பெட், இப்போ நான் வீட்டுக்குள்ளே டாய்லெட் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது கேட்காது, புரியாது அதுக்கு. ஆனால் நான் 1 மந்த் பிரீடர் கிட்ட விட்டனால பிரீடர் வந்து அதை கிரேட் வச்சு ட்ரைனிங் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கிரேட் ஓகேங்களா. நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன், இதான் கிரேட். கேஜுன்னு சொல்லுவோம், ஆனால் வந்து கேஜுனா வைல்டு அனிமல்ஸ்க்காக. ஸோ நம்ம வந்து கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீடு வந்து ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டில் வந்து உங்கள் டாகுக்குன்னு ஒரு இடம் வேணும். நீங்கள் 1 நாய் வச்சிருந்தாலும் சரி, 2 நாய் வச்சிருந்தாலும் சரி, 10 நாய் வச்சிருந்தாலும் சரி, அதுங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் வேணும். அந்த இடத்துல போய் அதுங்க தூங்கணும், அந்த இடத்துல தான் அங்கே சாப்பிடணும், அந்த இடத்துக்கு அந்த இடத்துல வந்து அது ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும், டாய்லெட்லாம் அங்கே போகாது அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது இருக்கணும். அந்த மாதிரி அது அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். டாய்லெட் எப்படின்னா டாய்லெட்டை வந்து அது ஹோல்ட் பண்ணணும். வந்தோடனே இப்படி போயிடக்கூடாது, ஹோல்ட் பண்ணும் அது பேசிக்காக வச்சுக்கோ. இப்போ நைட்டு ஃபுல்லாக அதுங்க கிரேட் குள்ளே இருக்குங்க. கிரேட் குள்ளே இல்லாமல் நான் வெளியே விட்டுருந்தேன்னா சர்வராய் டாய்லெட் போகாது. ஏன்னா ஆயிராக்கு வந்து அந்த மெச்சூரிட்டினு வரல. ஸோ வந்து அது வந்து வெளியே வந்து டாய்லெட் போயிடும். அதுக்கு தெரியணும், இதான் நம்ம வீடு, இங்கே தான் நம்ம நைட்டு தூங்குவோம், இங்கே தான் சாப்பிடுவோம், இங்கே தான் வந்து நமக்கு ரெஸ்ட் ஏரியா மாதிரி. நமக்கு நம்ம இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. அதாவது நீங்கள் கிரேட் குள்ளே போய் உட்காருறது, அதுக்குள்ளே உட்காருறது நான் பண்ணியிருக்கேன் 2-3 டைம். ஆனால் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. கிரேட் குள்ளே போய் உட்காருறது அதெல்லாம் பண்ணாதீங்க, அதுங்க ப்ரைவசி. அது சைபீரியன் ஹஸ்கி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹை எனர்ஜி பிரீட். அதுக்கு வந்து நிறையா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சப்போஸ் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என்ன மாதிரி அப்படின்னா, நீங்கள் வந்து அதை வந்து இன்னொரு டாக் நீங்கள் வாங்கி அந்த டாக் கூட இந்த சைபீரியன் ஹஸ்கியை ரெண்டையும் விளையாட விட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு டாக் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அது கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் நாயை வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்கலாமா வேணாமான்னு பார்க்கணும். ப்ளஸ் நம்ம ஊர் டாக்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோட் வந்து ரொம்ப தின். ஸோ வந்து குளிர் காலத்தில் வந்து அதுக்கு பயங்கரமாக குளிரும், அதனால ரொம்ப பிளேஸ் தேடும். நம்ம ஊர்லேயே நாங்கள் நிறைய பேர் வந்து ரோட்டில் ஸ்ட்ரேயாக சுற்றிட்டு இருக்க டாக்ஸ்க்கெலாம் வந்து வீடு கொடுப்பீங்க. அது வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இதுங்களுக்கு வந்து ரொம்ப ஷெட் ஆகும். ஸோ வந்து நான் கார்பெட்டுக்குள்ளெலாம் வளர்க்குறேன். கார்பெட்டு சர்வரா வந்து எங்கள் வீட்டுக்குள்ள டாய்லெட்டே போனதில்லை, ஆனால் 1000 போயிருக்குது. ஒன் பாத்ரூம் இந்த கார்பெட்டில் போயிடும். கார்பெட் கிளீனிங் தனியாக இருக்குது. அந்த கார்பெட் கிளீனிங்கை வாங்கி அதுக்கப்புறம் அதில் வச்சு அதுங்களை கிளீன் பண்ணும். ஸோ வந்து இது வந்து பெரிய வேலை தான் ஆக்சுவலி. இன்னொரு விஷயம் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டாக் வாங்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அது கூட ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக அதுக்கு ட்ரைனிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது போ வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு 6 மந்த்ஸ். ஏன்னா 6 மந்த்ஸ்க்குள்ள நல்லா ட்ரெயின் ஆகிடும் அது. ஏன்னா ஒரே வேலையை டெய்லி செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வந்து திடீர்னு வேலைக்கு போகிறீங்க, இல்லை வீட்டிலே இருக்க போகுது, இல்லை கிரேட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்போங்கன்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 4 ஹவர்ஸாக கிரேட்டுக்குள்ளே இருக்க முடியும். அதனால் அதுக்கப்புறம் அது வெளியே போகணும், அது விளாடணும், ரிலீஸ் பண்ணணும் அதோட இதை. இல்லைன்னா ரொம்ப ஆங்ஸைட்டி டென்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதுக்கு டாக்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் வரும். டாக்ஸ் வந்து மனுஷங்க மாதிரியே தான் ஓகேவா. மனுஷங்க மாதிரி தானே நீங்கள், மனுஷங்க மாதிரி தானே. சரி போய் வளர்ப்போம். டாக்ஸும் வந்து பாலூட்டி இனம், அதாவது மேமல்ஸ், அதுங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, நமக்கு வர எல்லா நோயும், அதுங்களுக்கு கேன்சர், அதுங்களுக்கும் எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வராமல் நீங்கள் நல்லா பண்ணணும், நல்லா டாக்ஸை வச்சுக்கணும் அப்படின்னா அதுங்களுக்கு எக்ஸசைஸ் தேவை. அதுங்களுக்கு வந்து பேசிக்காக ரெண்டு இருக்குது ஓகேங்களா, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், மென்டல் எக்ஸசைஸ்னு. பொதுவாக எல்லா டாக்ஸுக்கும் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுத்துருவீங்க. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு டாகை வீட்டுக்குள்ளே வளர்க்குறீங்க அப்படின்னா அதுங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வேணும். ஒரு ஃப்ரெண்டுனா அது மாதிரியே ஒரு ஃப்ரெண்டு, அதாவது இன்னொரு டாக் அதுக்கு வேணும். நீங்கள் வந்து டாகை தனியாக வளர்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா அதுங்களுக்கு வந்து ரொம்ப லோன்லி ஆயிரும். ஸோ மற்ற டாக்ஸை பார்த்தா பிடிக்காது, எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது, ரொம்ப நமக்கே எப்படி தனிமையிலேருந்து அப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும்ல. நிறைய பேர் தனிமை பிடிக்கும், அது டிபெண்ட்ஸ் ஆன் தி ஏஜ் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் என்ன பண்ணுது பாருங்களேன், இது மேலே அது படுத்துக்கிட்டு பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அதுங்க எப்போவுமே விளையாடிக்கிட்டே இருக்கும்.
ஸோ இப்படி விளாட விளாட என்ன ஆகுனா அதுங்களுக்கு வந்து எனர்ஜிலாம் போய் டயர்டாயிருங்க, டயர்டாகி நல்லா தூங்கும். காலைல ஒரு 4 ஹவர்ஸ், மத்தியானம் ஒரு 2 ஹவர்ஸ் விளாட்டு, திருப்பி ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா தூக்கும். அதுக்கப்புறம் திருப்பி எழுந்திரிச்சு அதுங்க நல்லா ஈவினிங் ஃபுல்லாக ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் நல்லா கண்டினியூஸாக விளாடுங்க வீட்டுக்குள்ளே. வெளியே கூட்டிகிட்டு போகிறத வந்து மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே கூட்டிகிட்டு போவேன், இல்லைனா காலைல மார்னிங் டைமில் கூட்டிகிட்டு போவேன். நைட்டு ஐ மீன் இந்த மாதிரி இருட்டான இருக்க டைமில் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அந்த மாதிரி. அதே மாதிரி என்னோடய ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா, இது நம்ம ஹால்னு சொல்லுவோம் ஆக்சுவலி நம்ம ஊரில், இது ஆக்சுவலி வந்து இது லிவிங் ரூமு. இந்த லிவிங் ரூமில் வந்து இதுங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்கேன், இது நல்லா ஓடி ஆடி விளாட அப்படின்றதுக்காக நல்லா பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இங்கே நிறையா பொருள்லாம் தூக்கி போட்டேன் வீட்டிலேருந்து. ஸோ இந்த ஸ்பேஸில் தான் அதுங்க ஃபுல்லாக விளையாடும் ஓடி ஆடி. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஆனால் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வீடு இருக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு கீழே ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அந்த ஆளுங்க வந்து இப்போ டாக்ஸ் வச்சுருக்காங்க, அவங்கள புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்கள புரிஞ்சிக்கல, அவங்க உங்கள் டாக்ஸ் எல்லாம் ஓடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதனால் உங்கள் வீடோட பொசிஷன் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அதுங்க வீட்டில் டாய்லெட் போகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா, அதுங்க வந்த புதுசில் ஒரு கண்டிப்பாக ஒரு 2 மந்த்ஸில் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா வீட்டுக்கு 6-7 டைம் வரைக்கும் அதுங்க வெளியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது காலைல 6 மணி, அப்புறம் 9 மணி, 12 மணி, ஈவினிங் ஒரு 3 மணி, அப்புறம் 8 மணி, 10 மணி, அந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கடைசியாக ஒரு டைம் நைட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டிங்கன்னா, அப்புறம் நைட்டு மிட் நைட்டை பேச இது பண்ணுங்க கூப்பிட்டு போயிட்டிங்கன்னா, எல்லா டைமும் அதுங்களுக்கு டாய்லெட் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதுங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே டாய்லெட் போய் பழகிடுச்சுங்க, வீட்டுக்குள்ளே டாய்லெட் போனால் நீங்கள் வந்து அடிக்கவோ திட்டவோ கூடாது. அதுங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டாய்லெட் போன இடத்துல நல்லா அந்த வினிகர் அந்த மாதிரி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லு போயிடும். அந்த இடத்துலேருந்து டாய்லெட்டோட அமோனியா ஸ்மெல் வந்து போயிடும். அதுங்க யூரின் வந்து அமோனியா இருக்கும், அந்த அமோனியா ஸ்மெல்ல வச்சு தான் அதுங்க திருப்பி திருப்பி அதே இடத்துல யூரின் போவாங்க. ஸோ அப்போ கீழே கூட்டிகிட்டு போகிறப்ப கூட அந்த இடத்துல ஸ்மெல் பண்ணி இதுதான் நம்ம யூரின் போகிற இடம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அது யூரின் போவாங்க. ஸோ அதுங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதுங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். சம்டைம்ஸ் வீட்டில் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும், அதுங்க யூரின் போகும் ஓகேங்களா. ஆனால் அதுங்களை டென்ஷனாகி திட்டக்கூடாது. அந்த இடத்த ரொம்ப க்ளீனாக எது அந்த ஸ்மெல்ல யூரின் ஸ்மெல்லே உங்களுக்கு வராத அளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க இந்த பப்பி பீ பேட் மாதிரி கிடைக்கும், அது என்னென்னா அது அதை போட்டு வச்சுட்டு அங்கே போய் யூரின் போய்க்கும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப பேட் ட்ரைனிங்கு. நீங்கள் எப்போவுமே டாய்லெட் போனோம் அப்படின்னா நீங்கள் வெளியே தான் கூட்டிகிட்டு போகணும். இப்போ விளையாடுதுங்க பார்த்தீங்களா, அதுங்க ஃப்ரீயாக விளையாடுதுங்க. இப்போ ஏன்னா அது காலையில் டாய்லெட்லாம் போயிடுச்சுங்க, இப்போ ஏதாவது டாய்லெட் வருது போகுது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுக்குள்ளே போய் உட்காந்துடும், அது விளையாடாது இந்த மாதிரி இது கூட. ஸோ அப்புறம் என்னென்னா, தண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னா தண்ணி கொடுத்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி விளையாடாமல் கிரேட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஸோ கிரேட் வந்து எதுக்காகனா அதுங்களோட சேஃப்டிக்காக தான், இதுங்க வந்து சும்மா பூட்டி வைக்கணும் அதுங்களை இது பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, அதுங்களோட பேசிக் சேஃப்டிக்காக தான். தண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு 1/2 hour நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ சாப்பாடு இப்போ வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நான் அப்படி சாப்பாடு வைப்பேன்னா காலைல ஒரு 9 AM, நைட்டு ஒரு 6:30 to 7 அந்த மாதிரி வைப்பேன். ஏன்னா டாக்ஸ் வந்து 2 வேளை சாப்பாடு கொடுக்கணும். நீங்கள் டாக்ஸ் பப்பியாக கூட்டிகிட்டு வரப்போ 3 வேளை சாப்பாடு கொடுக்கலாம். பப்பியாக இருக்கப்போ 3 வேளை கொடுக்கலாம். ஆனால் டாக்ஸ் வளர வளர வந்து ரொம்ப அடல்ட் ஆகிடுச்சு, 1 இயர் ஆகிடுச்சு அப்படின்னா டாக்ஸ் 1 வேளை சாப்பாடு வச்சா போதும். அதுங்களுக்கு பேசிக்காக ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும், என்னென்னா இந்த கிரேட்டு இந்த இடத்துக்குள்ளே அதுங்க சாப்பிட்லாம், தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், அதுங்களுக்கு வந்து இது சேஃப் ஸ்பேஸ் அந்த மாதிரி அதுங்களுக்கு வந்து தெரியணும். தண்ணியும் இங்கே தான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுங்களுக்கு வந்து நல்லா தெரியணும். அதை நீங்கள் மைண்டுக்குள்ளே நல்லா திணிச்சு வைக்கணும் அதுங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ண ட்ரெயின் பண்ண அதுங்க வந்து ஓகே இதுதான் நம்ம இடம் அப்படிங்கிற மாதிரி அதுங்க ஆகிடுங்க. ஆகிடுச்சிங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கப்புறம் அதுங்க வீட்டுக்குள்ளே டாய்லெட்லாம் போகாதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அதுங்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா அது வீடு ஃபுல்லாக நாரடைச்சிட்டு அந்த வீட்டில் வந்து அது எந்த பொருளையுமே வைக்க கூடாது. சின்ன பசங்க யாராவது பார்க்குறீங்கன்னா உங்கள் மம்மீஸ்க்கெல்லாம் வந்து கிச்சனுக்குள்ளே டாக்ஸ் வர்றது சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதை எப்படி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். கிச்சனுக்குள்ளே டாக்ஸ் என்னோட டாக்ஸ் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து போகாது, எப்போயாச்சும் போவோம் ஆனால் வந்து மோஸ்ட்லி போகாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த கிச்சனை வந்து மூடுறதுக்கு வந்து ஒரு இது மாதிரி கிடைக்கும், ஒரு இப்படி கம்பி மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் அந்த கம்பியை தாண்டி தானே போக முடியுமா, போக முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதுங்க இந்த பக்கம் வந்தாலே இங்கேயே உட்கார சொல்லுவேன், இங்கேயே உட்கார சிட் ஸ்டே அப்படின்னு. இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நான் கிரேட்டை திறந்து உள்ளே போகணும்னு சொன்னால் அது உள்ளே போயிடும். பார்த்து பாருங்களேன், இப்போ பாருங்களேன், ஆயிரா வா உள்ளோ வா உள்ள போ. ஸோ இப்போ நான் உள்ளே போ அப்படின்னு சொன்னேன், உள்ளே போச்சு பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஒபீடியன்ஸ். ஆனால் அது வந்து சொன்ன பச்சை கேட்காது, ஏன்னா அது வந்து ஆல்ஃபா டாக் வீட்டில். ஆல்ஃபான்னு என்னன்னா அதுதான் லீடர் ஓகேங்களா, அது சொல்கிறது தான் இது கேட்கும், இல்லைன்னா நான் சொல்கிறது கேட்கும்.
இப்போ நான் வந்து ரெண்டு மூணு டைம் சொன்னால் தான் அது போகும். பரவாயில்லையே போயிடுச்சு, ஏதோ லக்கின்னு நினைக்கிறேன். அதுக்கு தண்ணி தாகம் எடுத்துருக்கும் நினைக்கிறேன், இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது. வா வெளியே வா, அவுட், கமான். அவ்வளோதான், இப்போ வந்து விளையாடுற மூடுக்கு போயிடுச்சுங்க. இப்போது இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், டாக்ஸை வீட்டுக்குள்ளே வளர்க்குறது எப்படி அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் கிரேட்டுக்குள்ளே டாக்ஸை வச்சாலும் அதுங்களுக்கு திறந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது நல்லா தெரியும். டாக்குக்கு எல்லாமே தெரியும். அதுங்களை முட்டாளில் மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அதுங்களுக்கு தெரியாததே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்க ஆளுங்களை பற்றி, ஒரு ஒருத்தரும் எந்த மாதிரி கேரக்டரில் இருக்க ஆளுங்க, ஒரு ஒருத்தரையும் எவ்வளோ தூரம் வச்சுக்கணும் அப்படின்னு அதுங்களுக்கு எல்லாமே தெரியும். உனக்கு எல்லாமே தெரியும் தானே, உனக்கு எல்லாமே தெரியும் தானே. நடிக்காத, நீ நடிக்காத, நடிக்காத, அந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்காத, அந்த மாதிரி மூஞ்சி வைக்காத. இப்போது அந்த கிரேட்டுக்குள்ளே நான் வந்து திறந்தோடனே அது உள்ளே போச்சு பார்த்தீங்களா, அதுங்களுக்கு தெரியும் உள்ளே போகணும், இது நம்ம இடம். ஸோ அதுங்களுக்கு வந்து இதுங்க சேஃபாக ஃபீல் பண்ணுதுங்க. பேசிக்கலி டாக்ஸுக்கு வந்து சில ஃபுட்டு கொடுக்கணும், சில ஃபுட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஆனால் நான் என்ன இப்போதைக்கு கொடுக்குறேன்னா ராயல் கேனன் பப்பி ஃபுட் தான் கொடுக்குறேன் இப்போதைக்கு. பார்த்து வேணால் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து சைபீரியன் ஹஸ்கிக்கு வந்து இது நல்ல ஃபுட்டு அப்படின்னு எங்கள் ப்ரீடர் சொன்னது. அதுவும் உண்மைதான், அது உண்மைதான். ஏன்னா நிறைய பேர் சைபீரியன் ஹஸ்கி வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து இதுதான் இந்த ராயல் கேன் தான் கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி வாங்கியிருக்கா சைபீரியன் ஹஸ்கி, அதாவது ஷர்வராவோட பிரதர் ஒன்று ஜூஸ்ன்னு சொல்லிட்டு, ஆயிராவோட சிஸ்டர் ஒன்று ஹெனலி அதுக்கு பேர். அது ஆயிராவோட சிஸ்டர் வந்து ரெட் கலரில் இருக்கும், ஆயிரா மாதிரியே இருக்கும், ரெட் கலர் ரெட் கலரில் இருக்கும். ஜூஸ் வந்து ஆயிரா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ என்னென்னா, ஆயிராவும் ஷர்வராவும் ஹாஃப் சிப்ளிங்ஸ் நான் சொன்ன மாதிரி, அதாவது ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா வேறு வேறு அம்மா. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வேறு வேறு பர்சனாலிட்டி. எப்படின்னா அது வந்து ரொம்ப சப்மிசிவ் டாகு, இது சொன்ன பேச்சை அது கேட்கும். ஸோ ரொம்ப சப்மிசிவ் டாகு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆல்ஃபா டைப் டாக், இதுதான் லீடர் மாதிரி. ஸோ இது சொல்கிறதான் அது கேட்கும், இல்லைனா நான் சொல்கிறது கேட்கும். அந்த மாதிரி அதுங்களுக்கு தெரியும் வீட்டில் ஹேராக இருக்குது என்னென்னு. நான் வந்து மேலே, இது கீழே, இது அதுக்கும் கீழே அப்படின்றது அதுக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அது பிஹேவ் பண்ணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் ரெண்டு டாக்குமே உங்களுக்கு ஆல்ஃபா டாக் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை தான் இருக்கும், டாக் அடிச்சிக்கிட்டே இருக்கும். அதுங்க ரெண்டையும் வந்து இது இப்போ எப்படின்னா, சர்வரா வந்து ஆயிரம் நல்லா பார்த்துக்கும், எப்படி சொல்கிறது, ஆயிரம் வந்து க்ளீனாக இல்லைன்னா நக்கி கொடுக்கும், ஐ மீன் க்ளீன் பண்ணி விடும், அதே சமயத்தில் சண்டையும் போடும் இந்த மாதிரி. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் வீட்டில், ரொம்ப அமைதி இருக்கும் வீட்டில் ஆக்சுவலி. ஆனால் வந்து இப்போ வாங்கின புதுசில் உங்கள் ரெண்டு டாக் ஒரு பயங்கரமாக சண்டை போடுது அப்படின்னா, அதுங்களை விட்டுட்டீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, அதுங்களுக்கு காயம் ஏற்படாத வரைக்கும் அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, அதுங்க பாட்டுக்கு சண்டை போட்டு அதுங்களே சரி பண்ணிக்கோங்க, தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம அதுங்க அதுதான் லீடர், நம்ம வந்து அதுங்க சொன்ன பேச்சை கேட்கணும் அப்படின்னு அதுங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதுங்க பாட்டுக்கும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடும். வெளியே போய் சண்டை போடக்கூடாது. ஸோ பாருங்க, அதுங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கூல் ஹஸ்கி உங்களுக்கே தெரியும், ஹஸ்கி வந்து கூல் பிளேஸில் தான் வளர்க்கணும், இது பண்ணணும் அப்படின்னு. இப்போ ரெண்டு பேரும் பார்த்துக்கிது பாருங்களேன், இப்போ ரெண்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும், அப்படியே விரட்டிட்டு வரும். உள்ளவா, இவா, உள்ள வந்து சண்டை போடும், உள்ள வந்து சண்டை போடுன்னு சொன்னேன். உள்ளே போ உள்ளே போகணும்னு சொன்னால் போவோம். அதுங்களுக்கு வந்து ரெண்டு லாங்குவேஜுமே தெரியும், தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும். இப்போ பாருங்க, ஆயிரா சிட், ஓகே, ஹேண்ட்ஷேக், குட் கார், ஹேண்ட்ஷேக். இது பாருங்க, இது யோசிக்க ரொம்ப பண்ணுறதுக்கு நக்காத, ஹேண்ட்ஷேக் பண்ணு கரெக்டாக கொடுத்தா உனக்கு என்ன குறைச்சல். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டாக்ஸை வீட்டுக்குள்ளே வளர்க்கணும், நல்லா வளங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ஸ்கீஸ் அழகாக இருக்குது ப்ரோ, அழகாக இருக்குது ப்ரோன்னு. ரொம்ப தேங்க்ஸ் நம்ம டாக்ஸை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன காரியம் பண்ணது பாருங்க, இப்போ கழுத்து அப்படி கடிக்கும், எல்லாம் பண்ணும். இவாடி இவாடி என்ன உனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை உனக்கு? இதோ என் விரலை வச்சு கடிக்க விளாட்றது தான் இதுக்கு இன்னொரு வேலை. என் விரலை வந்து வாய்க்குள்ளே வச்சுக்கணும், இப்போ கையை பிடிச்சி விரலை வாய்க்குள்ளே வச்சுக்கணும். ஸோ இப்படி தான் டாக்ஸை நீங்கள் வீட்டுக்குள்ளே வளர்க்கணும். அதுங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. எந்த அதுங்களுக்கு வந்து இப்போ என்ன நிறையா சாப்பாடு கொடுத்தாலும் ஒபேசிட்டி வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எல்லா விதத்துலேயும் இந்த டாகை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். முக்கியமாக
நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நினைக்காதீங்க, அதுங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இடம் வேணும். எவ்வளோ பெரிய நீங்கள் வீடு கட்டியிருந்தாலும் அதுங்களுக்கு தேவை குட்டியாக ஒரு அதுங்களுக்குன்னு ஒரு இடம், அதுங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி. அந்த ப்ரைவசிக்குள்ளே நீங்கள் போகாமல் அதுங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுத்து ஒதுக்கி வைக்கணும். ஸோ இதுதான் வந்து டாக்ஸ் வளர்க்குறதுல உள்ள மெயின் திங். அந்த மாதிரி நீங்கள் வளர்த்தீங்கன்னா டாக்ஸ் ரொம்ப 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 ஒபீடியண்ட்டாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரவன். பாய். கடிக்காதடி, கடிக்காது, தள்ளுது தள்ளுது, என்ன தள்ளுது. சர்வரா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? சர்வரா, சர்வராக்கு வந்து கேமரா நான் ரொம்ப வைக்கும் பார்த்தீங்களா, கேமரா பார்க்கவே பார்க்காது பார்த்தீங்களா. ஆயிரா வந்து கேமரா நல்லா பார்க்கும். இப்போ கேமரா பாரு, கேமரா பாரு, கேமரா பாருடி, கேமரா பாரு, கேமரா பாரு, நல்லா பார்க்குது பார்த்திங்களா கேமராவை. ஆச்சு இது பார்த்தீங்க, கேமரா பார்க்கணும், பார்க்குது கேமரா பார், கேமரா பார், ஓ பார்க்குது, வெரி குட். சரி, பாய் பாய், பாய் பாய். க்யூட்டாக இருக்கியே, நீயும் க்யூட். ஓகே, பாய் மக்களே, பார்க்கலாம்.